வணக்கம் சார். வணக்கம். ஆவேனில் சிறுவர்கள் பணியமர்த்தப்பட்டது சம்மந்தமாக ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அது ஃபேக் வீடியோன்னு சொல்லி மறுத்திருக்காரு. அது தவறான செய்தி. அன்னைக்கே அந்த துறையினுடைய அமைச்சர் மறுத்துட்டார். அது தவறான செய்தி, திட்டமிட்டு போய் பிரச்சாரம். ஆதாரம் ஃபேக் மாதிரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பப்படுறாங்களே தவிர அது உண்மை இல்லை. அதாவது ஆவினில் சைல்டு லேபர், அதாவது 18 வயசுக்கும் கீழே இருக்கிறவங்களை, கீழே இருக்கிற குழந்தைகள், அவர்கள் குழந்தைகளாக கருதப்படுவார்கள். 18 வயது அடைந்தால்தான் அவர்கள் மேஜர் ஆகுறாங்க, அதுதான் சட்டம் சொல்லுது. அப்போ 18 வயசுக்கு கீழே இருக்கிற யாரையுமே வேலைக்கு சேர்க்கக்கூடாதுங்கிறது தான் சைல்டு லேபர் ஆக்ட். அது 3 மாதத்துலேருந்து சிறை தண்டனையும் இல்லைன்னா ஃபைனுன்னு உண்டு. அப்போ அரசாங்கமே அதை மீறினா என்ன அர்த்தம்? தனி மனிதர்கள் மீறினா பரவாயில்ல, அரசாங்கம் மீறுது. அவர் போய் சொல்கிறாரு அமைச்சர், இல்லை அந்த மாதிரி நாங்கள் யாரையுமே வேலைக்கு வைக்கலைங்கிறாரு. உடனே அவங்க அந்த சிறார்களே இது பண்ணி பேட்டி கொடுக்குறாங்க, 1.5 மாதமாக எங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு. அப்படிப்பட்ட சிறார்கள் எங்கள் அலுவலகத்தில் வேலை செய்தார்கள் என்பதற்கு என்ன ரெக்கார்டு அவங்கள்ட்ட இருக்கு? அந்த 16 வயசு சிறார்கள் வேலை செய்யவில்லைன்னு சொல்லியிருக்காரு. அது ஏன் திடீர்னு இந்த மாதிரி சொன்னார்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் சிறார்கள் வேலை செய்தாங்கன்றது 100க்கு 100 உண்மை. அந்த 50 சிறார்களுக்கும் தெரியும். 50 சிறார்களுக்கான இன்னியோட கொஸ்டின் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், பெருக்கணும், கழுவணும், தொடச்சோம், அதுக்கான ஆதாரம் எல்லாம் ப்ரெஸ்ஸுக்கும் அனுப்பியிருக்கோம். ஆனால் ஏன் அமைச்சர் அங்கிள் திடீர்னு என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாருன்றதுக்கான எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன் இந்த மாதிரி சொன்னார் அமைச்சர்? போய் சொல்லிட்டு இப்போ இல்லை அப்படி நாங்கள் வேலைக்கு வைக்கலன்னா ஒரு முதலமைச்சர் அதை வெரிஃபை பண்ண வேணாமா? மந்திரி சொன்னால் அப்படியே தலையாட்டியில்தா? சின்ன பசங்க சொல்கிறாங்க, அதை உண்மையான கூட விசாரிக்காமல் மந்திரி தான் சொல்லிட்டாருன்ட்டு பொறுப்பற்ற முறையில் ஸ்டாலின் சொல்லிட்டு இப்போ செய்தியாளர்கள் இதில் போயிட்டே இருக்கார், கண்டுக்காமல் போயிட்டே இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு ஸ்டாலின் சொன்னதுக்கப்புறம் அதே சிறார்கள் நைட்டு 10 மணிக்கு எங்களை கூப்பிட்டு செட்டில் பண்ணாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்துக்கிட்டு வெளியில் தெரியாமல் செட்டில் பண்ணுறது, இந்த பக்கம் வந்தால் பொய்ன்னு சொல்கிறது. ஒரு முதலமைச்சர் பேச்சுக்கு ஒரு மரியாதை வேணாமா? ஸோ இந்த 2 வீடியோவை பாருங்கள், ஸ்டாலினின் பொறுப்பற்ற பேச்சை பாருங்கள், அந்த சிறார்கள் நைட்டு 10 மணிக்கு கூப்பிட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்கினான்னு சொல்கிறத பாருங்கள். ஸோ எப்படிப்பட்ட முதலமைச்சர் நமது நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம். இப்போ அவங்க இதுக்கப்புறம் திரும்பி மாற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க சார். ஏன்னா அவங்க செட்டில்மெண்ட்டு போய் திரும்ப நைட்டு கையெழுத்து போட்டது அதான் ரொம்ப இதாச்சுன்னா அவங்க உடனே அவங்களே கூட்டிகிட்டு போய் பயமுறுத்தி திருப்பி வீடியோ போடுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கைவந்த கலை தானே. நான் எவ்வளோ பார்த்துருக்கேன் கருணாநிதி காலத்திலேருந்து. அதுதான் சொன்னேன்ல, உதயகுமார் மரணம் அடைஞ்சு, அந்த மாணவர் மரணம் அடைஞ்சு, அவங்க அப்பாவே வந்துக்கிட்டே என் மகன் உதயகுமார் இல்லைன்னு சொல்ல வச்ச ஆளுங்களாச்சவங்க. அதனால் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பட் மக்கள் ஓரளவுக்கு இப்போ அவேர்னஸ் வந்துடுச்சு. சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் யாரும் இனிமேல் நம்ப மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்காங்க, ஒரு முதலமைச்சருடைய பேச்சை நீ எந்த அளவுக்கு நம்ம நம்பணும் அப்படிங்கிறத பொறுப்பற்ற முறையில் அதை கூப்பிட்டு விசாரிக்கணும். அவர் ஏன் இப்போ வயசு கம்மியாக இருக்கிறவங்கள ஏன் ஆவினில், அதுவும் ஒரு அரசாங்க நிறுவனத்தில் வேலைக்கு வச்சிங்க அப்படிங்கிறது இது பண்ணி அதுக்கான நடவடிக்கைகள் இல்லைங்க. அது உண்மை தான், அதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துட்டோம், இனிமேல் அந்த தப்பு நடக்காதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. தூக்குலையாக போட்டுருவாங்க உங்களை. ஒரு தவறு நடக்கிறது, அரசாங்கம் அதை ஒத்துக்கிட்டு இல்லை தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டால் பெருந்தன்மையாக தானே இருக்கணும். அதனால் நீங்கள் சொல்கிறது எது இருக்குன்னா, நீங்கள் இன்னும் உங்கள் பேச்சை யாரும் நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் அது. உங்கள் அமைச்சர்கள் கொள்ளையடிக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அதை பற்றி விசாரிக்காமல் நீங்கள் பொறுப்பு இல்லாமல் பேசுவீங்க ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறது தான் இன்னமும் எல்லாருமே முடிவுக்கு வரணும். கனவு இல்லம் திட்டத்தின் கீழே வைரமுத்து அவர்களுக்கு இல்லம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வருது. அதாவது நாட்டில் எத்தனையோ ஏழைகள் வேலை இல்லாத, வீடு இல்லாமல், வருமானம் இல்லாமல் இருக்காங்க. ஒரு அரசாங்கம் 10 லட்சம் 8 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு எழுத்தாளர்களுக்கு வீடு கொடுக்குறாங்களா? எழுத்தாளர்களுக்கு விருது கொடுக்க கேள்விப்பட்டிருக்கோம். வீடு கொடுக்குறதுனா ஏழை எழுத்தாளர்களுக்கு நீங்கள் வீடு கொடுக்கலாம். அவங்களுக்கு இவ்வளவு வசதி இல்லாமல் இருக்காங்க, நிறைய திறமை இருக்குது அப்படின்னு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற அவார்டெலாம், நீங்கள் கொடுக்குற வீடெல்லாம் யார் கொடுக்குறீங்க? திமுகவுக்கு ஜால்ட்ரி அடித்தவனுக்கு. உங்கள் கையில் அளவுக்கு இப்போ ஃபண்டு இருக்கா? உங்களுக்கு மதிய உணவு திட்டம், இப்போ காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்தீங்க பள்ளிகளில். அங்கே காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கோப்பை கிடையாது, டம்ளர் கிடையாது குடிக்கிறதுக்கு. அங்கே இருக்கிறவங்க எதை வச்சு சாப்பிடுவாங்க? அந்த அடிப்படை விஷயத்தை கேட்டால் ஸ்பான்சரில் வாங்கிக்கிறாங்கங்கிறீங்க. அந்த ஸ்கூலுக்கு வேண்டிய டேபிள் சேர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்பான்சரில் வாங்கிக்கிறாங்கிறீங்க. இந்த பக்கம் பணம் இல்லை, School பசங்களுக்கு சாப்பாட்டுக்கு கோப்ப வாங்குறதுக்கு பணம் இல்லன்ட்டு இந்த பக்கம் கனவு இல்லம்மா அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா எழுத்தாளர்கள் நல்ல விஷயம் ஏழை எழுத்தாளருக்கு கொடுங்க மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் வைரமுத்துக்கு கொடுக்குறீங்கன்னு வந்திருக்கு வைரமுத்து வந்து ஏற்கனவே கேரளால ஒரு அவார்டுக்கு வைரமுத்து பேர் ரெக்கமெண்ட் ஆச்சு The Me Too அந்த பெண் வந்து பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னு அந்த அவார்டே வந்து அவங்க கொடுக்க வேணாம் அப்படினு நிறுத்தி வச்சாங்க நீங்க தமிழ்நாட்டுல நீங்க என்ன அதா பார்த்தா பண்றீங்க உங்க கட்சி எழுத்தாளர்கள் யார் இருக்கா சாகித்ய அகாடமிங்கிறது தான் பெரிய விருது அதுக்கு அப்புறம் உங்க அப்பா பேர்ல ஒரு விருது வச்சிக்கிட்டு கருணாநிதி செம்மொழி விருதுன்னு வச்சிக்கிட்டு உங்களுக்கு வேண்டியவன் கட்சிக்காரன் உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவன் உங்க அப்பாவை பத்தி புராணம் பாடுறவன் இவங்களுக்கு எல்லாம் வந்து விருது கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் கனவு இல்லத்துல வந்து eligible அவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேண்டிய கட்சிக்காரன் பூரா கொண்டாந்து விருது கொடுக்கறது வீடு கொடுக்கலாம்னு வைக்கிறீங்க 30000 கோடி சம்பாதிச்சிட்டீங்கங்கறான் உங்க கொள்ளை அடிச்ச பணத்துல லேண்ட வாங்கி வீடு கொடுங்க அரசாங்க பணத்திலே 7 லட்சம் கோடி கடன் வச்சிட்டு இதுல வந்துக்கிட்டு வீடு கொடுக்கறேங்கறீங்க அதுவும் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு வைரமுத்து வந்து அவருடைய எழுத்து திறமையை நாங்க குறை சொல்ல சிறந்த மிகச்சிறந்த கவிஞர் அவரே மிகச்சிறந்த பாடலாசிரியர் அது ரைட் பட் அவருக்கு ஒரு விருது கொடுத்து ஒரு பெரிய வீடு கொடுக்கிறதுனா முதல்ல அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வைரமுத்து வைரமுத்துக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வரருக்கு நீங்க அந்த கனவு இல்லத்தை கொடுக்கணும் அது ஏழை எழுத்தாளர்கள் 10 பேருக்கு கொடுக்கலாமா நீங்க கொடுக்கிறது சாதாரணதா வைரமுத்துக்கு ஏற்கனவே நீங்க என்னென்ன கொடுத்தீங்க உங்க அப்பா என்னென்ன கொடுத்தாரு ஸ்டாலினுக்கு தான் தெரியும்ல உங்க அப்பா என்னென்ன பண்ணாரு இதே பெசன் நகர்ல பீச்சுக்கு பக்கத்துல பணக்காரர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் வாழக்கூடிய சொகுசு மாளிகை உள்ள இடம் அதுல போயிட்டு அரசாங்க நிலத்தை எடுத்து உங்க அப்பா ஏதோ அவருடைய பாட்டனார் சொத்து மாதிரி போறவன் வர்றவனுக்கு எல்லாம் கொடுத்தாரா இல்லையா யார் யாருக்கு கொடுத்தாரு உங்க அப்பா நாட்டில் மிகச்சிறந்த சாதனை செஞ்சு உங்களுக்கு கொடுத்தாங்களா இல்ல சோஷியல் சர்வீஸ் சமூக சேவை செஞ்சு உங்களுக்கு கொடுத்தாரா உங்க அப்பாவுக்கு ஜால்ரா தட்டின ஜாஃபர் சேட் அப்படிங்கிற உளவுத்துறை ஐஜி உடைய மனைவிக்கு போய் அங்க லேண்ட கொடுத்தாரு உங்க அப்பா யார் சொத்து யாருடையது உங்க சொந்த சொத்துக்களை போய் உங்க திருவாரூர்ல இருக்கக்கூடிய உங்க சொத்துக்களை வந்து எடுத்து கொடுங்க இல்ல ஊர் ஊரா நாடு நாடா கோடி கணக்குல கொள்ளை அடிச்சு வச்சிருக்கீங்களா அங்க உள்ள சொத்துக்களை எழுதி கொடுங்க ஈசிஆர்ல உங்க பேர்ல நிறைய லேண்ட் வாங்கி போட்டுருக்காங்கங்கறாங்கல அதை எடுத்து கொடுங்க யாருக்கு கொடுத்தீங்க நீங்க உங்க ஜாஃபர் சேட்டுடைய பையன் வைஃப் உங்களுக்கு பிஏவா இருந்தாரு ராஜமாணிக்கம் ஐஏஎஸ் முதலமைச்சருக்கு உங்க அப்பாவுக்கு வந்து செயலாளரா இருந்தாரு அவர் குடும்பத்துக்கு ஒரு சொத்து உங்க அப்பாவுக்கு சிகிச்சை பார்த்த டாக்டர் கோபாலுக்கு வந்து அந்த பெசன் நகர்ல கோடிக்கணக்கான ஒரு கிரவுண்ட் அங்க 5 கோடி ரூபாய் போகும் 1.5 கோடி ஒரு ஆளுக்கு 7.5 கோடிக்கு உங்க அப்பா இத கொடுத்தாரு கோபாலுக்கு ஒரு இது உங்க கருணாநிதிக்கு சிகிச்சை பார்த்த டாக்டர் கோபாலுக்கு அந்த கோபால் அந்த வாங்கிட்டு ஐயோ இவர் இந்த மாதிரி அன்அஃபிஷியலா கொடுக்கறாரே விதிகள் முறையில மீறி கொடுக்கறாருன்னு சொல்லி அந்த கோபால் 60 லட்சத்துக்கு அந்த 1.5 கிரவுண்ட வித்து கொடுத்து அத வாங்கின ஒரு பிரச்சனையில மாட்டி அந்த கேஸ் எல்லாம் என்கிட்ட வந்தது அப்பதான் இந்த முறைகேடே எனக்கு தெரிஞ்சது அப்பவே கேட்டேன் யார் வாங்கினானா கோபாலுக்கு கொடுத்திருக்காரு கருணாநிதி 1.5 கிரவுண்ட் பெசன் நகர் கிட்டத்தட்ட 7-8 கோடி வரும் ஊரானையே பொண்டாட்டிக்கு எனக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க அரசாங்க நிலத்தை எடுத்து உங்களுக்கு டாக்டராக இருக்கிறவங்க உங்களுக்கு போலீஸாக இருந்து உதவி செஞ்சவங்க பிஏவாக இருந்தவங்க உங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்களா அதில் தான் வந்து வைரமுத்துக்கு 1.5 கோடி ரூபா கொடுக்குறாரு உங்க அப்பா வைரமுத்துக்கு வீடா இல்லை அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் ஒரு கல்யாண மண்டபமே கட்டியிருக்காரு முறைகேடுகளை பின்பற்றி கிட்டத்தட்ட 1.5 கிரவுண்டு இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது சேர்த்து மிகப்பெரிய மாளிகை கட்டியிருக்காரு வைரமுத்து அப்படிப்பட்டவர்களுக்கு திரும்ப போய் கொடுக்கணுமா உங்க அப்பா தான் அந்த தப்பு பண்ணாரு அப்படின்னு பார்த்தா நீங்களும் சேர்ந்து அதை பண்றீங்களா முறைகேடுகளை கடுமையான கண்டனத்தை ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஏழைகளுக்கு கொடுங்க திறமையானவர்களுக்கு கொடுங்க உங்களுக்கு வேண்டியவங்க கட்சிக்காரங்களை கொடுக்கிறது என்ன திமுக அறக்கட்டளையா அதனால உங்க இவ்வளவு பேத்துக்கு லேண்ட கொடுத்துட்டு உங்க அப்பா என்ன பண்ணாரு ஜெயலலிதா மேடம் வந்து வைரமுத்து உங்க டாக்டர் கோபால் கொடுத்தது அத்தனை ரத்து பண்றதுக்கு ரெடி பண்ணாங்க என்ன வேலை பண்ணாரு தெரியுமா உங்க அப்பா அப்ப இதா இருந்த ஃபாத்திமா பிபி கவர்னராக இருந்த ஃபாத்திமா பிபியின் சொந்தக்காரருக்கும் உங்க அப்பா வந்து அதுல ஒரு லேண்ட் கொடுத்திருந்தாரு அப்ப ஃபாத்திமா பிபி கவர்னரா வந்த உடனே உங்க அப்பா அவங்கள கூப்பிட்டு ஃபாத்திமா பிபியை பிடிங்க ஜெயலலிதா அவர்கிட்ட சொல்ல வைங்கன்னு சொல்லி ஃபாத்திமா பிபிகிட்ட பிடிச்சி ஒரு கவர்னரை வச்சு ஜெயலலிதா அவங்ககிட்ட சொல்லி அந்த கேன்சர் ரத்து செய்கிறத நிறுத்தினார் உங்கள் அப்பா. இல்லைன்னா அத்தனை பேர் இதையும் பெசன் நகரத்தை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இப்போ ஒரு விருதுங்கிற பேரில் உங்களுக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் அரசாங்க நிலத்தை தாரை வார்த்து கொடுக்கும் அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிறது. வைரமுத்துவுக்கு இந்த இதை நீங்கள் வீடு கொடுப்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். ஏழை எழுத்தாளர்களுக்கு கொடுங்க, திறமையுள்ள எழுத்தாளர்களுக்கு. மிகப்பெரிய பணக்காரர்கள் 10 வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு போய் வீடு கொடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்வோம். அன்அஃபிஷியலாக எப்படி சார் அந்த மாதிரி நிலத்தை கொடுக்க முடியும்? யாராவது ஒரு கருணாநிதி தான் அதை உருவாக்கினார். கருணாநிதி இந்த இதை உருவாக்குனது 1971க்கு அப்புறம் தான். அண்ணா இருக்கும்போது அதெல்லாம் கிடையாது, அறிஞர் அண்ணா இருக்கும்போது அதெல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? ஏழைகளுக்கு கொடுத்தார் எம்ஜிஆர். அதாவது கஷ்டம்னு நிற்கிறோம். சாவித்திரி, சினிமா நடிகை சாவித்திரிக்கு அவங்க என்ன பண்ணாங்க? மிகப்பெரிய அளவில் கொடிகட்டி பறந்தாங்க. இதில் திரையுலகில் கொடிகட்டி பறந்தாங்க. கடைசி வறுமையின் பிடிக்கு அவங்க சொந்த காரையே கொடுத்துட்டு கார் இல்லாமல் ஆட்டோவில் போனாங்க. சாப்பாடுக்கு கூட சாப்பிட்றதுக்கு கூட நிலைமை மோசமாகி அப்போ எம்ஜிஆர்கிட்ட வந்து தான் என்ன கேட்டாங்க? எல்லாத்தையும் இழந்துட்டு நான் ரோட்டுக்கு வந்துட்டேங்கும்போது பப்ளிக் கோட்டா, அது பப்ளிக் கோட்டாவில் அரசாங்கம் கொடுக்கலாம். யாருக்கு கொடுப்பாங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அது கொடுப்பாங்க. அந்த கோட்டாவில் சாவித்திரிக்கு ஒரு வீடு கொடுத்தார் எம்ஜிஆர். ஏன்னா நல்லா வாழ்ந்தவங்க இந்தளவுக்கு வறுமைக்கு வந்துட்டாங்க. யாருமே அவருக்கு உதவி செய்யலை. ஜெமினி நேசன் இவங்களே அந்த டைமில் உதவி செய்யலை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு சிறந்த சாதனை பண்ணி ஒரு பெரிய ஒரு ஃபீல்டுலேயே ஒரு துறையிலேயே மிகச்சிறந்து விளங்கி ஒரு வறுமைக்கு வந்துட்டாங்கங்கும்போது பப்ளிக் கோட்டாவில் சீஃப் மினிஸ்டர் கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் இது கொடுக்கறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் நல்ல அப்படி இப்போ இறக்கத்தின் அடிப்படையில் கொடுக்கறத விட்டுட்டு பெரிய கோடீஸ்வரர்களுக்கு போய் உங்கள் அப்பா கொடுத்தாருன்னா நீங்களும் அந்த வேலையை பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் அப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணது பூரா உங்கள் அப்பா காலத்தில் மெடிக்கல் சீட்டெல்லாம் சிஎம் கோட்டான்னு வாங்கி வேண்டிய ஆளுங்களுக்கெல்லாம் கொடுத்து பல மோசமான டாக்டர்களை உருவாக்குனது தானே உங்கள் அப்பா தானே உருவாக்குனார். கேட்டால் இன்றைக்கி 102 விழா வைக்கிறீங்க. பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் டிஎஸ்பி, டெப்புட்டி கலெக்டர்லாம் தனக்கு வேண்டிய ஆட்களை போட்டு அந்த வருவாய்த்துறையும் காவல்துறையிலையும் அதிகாரிகளை மோசமான அதிகாரிகளை கட்சிக்காரனை மாவட்ட செயலாளர் பையங்கள்லாம் போட்டு கெடுத்தது உங்கள் தந்தையார் தான். அப்படித்தான் அவர் கொடுத்தாரு. அந்த வழியை ஃபாலோ பண்ணி தான் இவங்களுக்கு சிஎம்க்கு சில இது இருக்க பவர். அந்த பவரை வச்சுக்கிட்டு அரசாங்க நிலத்தை எடுத்து அவனுக்காச்சும் தாரை வார்த்து கொடுக்குறது வேண்டியவங்க அவங்களுக்கு. அதனால் இப்போ அந்த வழியில் ஸ்டாலினும் பின்பற்றிட்டார். இப்போ ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க எம்பிபிஎஸ் அங்கே அவங்களுக்கு சிஎம் கோட்டா யார் கொடுப்பாங்க தெரியுமா? அதாவது நல்ல மார்க் வாங்கி படிக்க முடியாதவங்க, பணம் கட்டி இது பண்ண முடியாதவங்க, கட்சிக்காரவங்களே அப்படி பார்த்து தான் கொடுப்பாங்க. எத்தனையோ பேர் எம்பிபிஎஸ் ஜெயலலிதா மேடம் சிஎம் கோட்டா வாங்கினவங்களை எடுத்து லிஸ்ட்டு கொடுங்க. எல்லாமே ஏழ்மையாக இருக்கிறவங்க, சாதாரண நடுத்தர இதில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி சிஎம்முடைய கோட்டாவை முதலமைச்சருடைய அதிகாரத்தை ஏழைகளுக்கும் திறமைசாலிகளுக்கும் கொடுக்கணும். அதுதான் அது. என்றைக்கு உங்கள் அப்பா வந்தாரோ எல்லா இதுவுமே மாறிச்சு. எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தவர்கள் நாங்கள். அதை நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கும்போது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறீர்கள் ஸ்டாலின் அவர்கள். நீங்களும் உங்கள் தந்தை வழியை பின்பற்றுறீங்க. மிகவும் கண்டிக்கத்தக்கது. மனசாட்சியுடன் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அண்ணா சதுக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையத்தை உதயநிதி அவர்கள் திறந்து வச்சுருக்காரு. தயாநிதி மாறன் அவர்களோட ஃபண்டில் பாருங்கள். இது நல்லா நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது தயாநிதி மாறன் எப்போ பார்த்தாலும் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கார் சமீப காலமாக. அது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் மத்திய சென்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், உதயநிதி அவங்களுக்கு சேப்பாக்குக்கு சட்டமன்ற உறுப்பினர். அதனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த தொகுதிக்கு சுற்றுறாங்கன்னு நினைப்பாங்க. அதுதான் இல்லை. கருணாநிதி அவர்கள் ஃபேமிலியில் எலெக்ஷன் டைமில் சீட்டு வாங்குறது ஒரு பெரிய கலை. அவங்க குடும்பத்து உறுப்பினர்கள் தயவு இருந்தால்தான் வாங்க முடியும். அப்படி தான் ஒரு இதில் இருந்தது. இதுக்கு முன்னாடி தயாநிதி மாறன் அவர்களே அவங்களுடைய சித்தியான செல்வி ரெக்கமெண்டேஷனை குறித்து தான் வாங்கிட்டு இருந்தாங்க. செல்விங்கிறது கருணாநிதி அவர்களின் பொண்ணு. அவங்க தான் முரசொலி மாறனுடைய தம்பிக்கு கல்யாணம் பண்ணாங்க. அதனால் கருணாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் அவங்க சித்தி. இவங்க 2 பேரும் அவங்க சித்தியை வச்சு தான் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது காயினாத்தினாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அவங்க தயாநிதி மாறன் அவங்க சித்தியை பிடிச்சி மத்திய சென்னைக்கு வாங்கிடுவார் சீட்டு. மத்திய சென்னையில் ஆட்களே இல்லையா? திமுகவுக்காக உயிரை கொடுத்தவங்க எத்தனை கட்சிக்காரங்க இருக்காங்க. மத்திய சென்னை எத்தனை ஆண்டு காலமாக கடந்த 10-15 வருஷமாக 19 வருஷமாக சொல்கிறேன். 2004லேருந்து மத்திய சென்னையை அவங்க குடும்பம் இதாகிடுச்சு. தயாநிதி மாறனுக்கு தான் சீட்டு. இப்போ கருணாநிதி இறந்துட்டார், செல்வியுடைய செல்வாக்கு எடுபடலை. இப்போ ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் சொல்கிறவங்களுக்கு தான் சீட்டு. இதை தயாநிதி மாறன் நல்லா உணர்ந்துக்கிட்டு பயிட்டு இதை க்ளீனாக உதயநிதி ஸ்டாலினை பிடிச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு பின்னாடி சுற்றுறாரு. இப்போ என்னென்னா எம்பி சீட்டு வருது மே மாதம் 24, 2024. அவள் சீட்டு வாங்குறதுக்கு உதயநிதி ஸ்டாலினை பிடிக்கணும். உதயநிதி ஸ்டாலினை பிடிக்கிறதுக்கு எப்படின்னா ஒவ்வொரு வழி. அவங்க தாத்தா பேரில், உதயநிதி ஸ்டாலின் தாத்தா பேரில் இவருடைய எம்பி ஃபண்டை எடுத்து அதில் ஒரு பஸ் ஸ்டாண்டை ஒன்று, கருணாநிதி பஸ் ஸ்டாண்டு தான் ஊர் ஊராக எல்லாத்தையுமே பேர் வச்சாச்சு. பஸ் ஸ்டாண்டு இந்த கக்கூசு இதுங்க தான் இப்போ மிச்சம். அதில் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. இனிமேல் அதுக்கும் வரமா ஒவ்வொன்றுக்கும் பேர் வைக்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு இது தான் என்ன பண்ணுறாங்க கருணாநிதி அவர்கள். அது அண்ணா சதுக்கம் இது, அதுக்கு எப்படி பேர் வைக்கணும், அண்ணா சதுக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னு தான் வைக்கணும். அதாவது பேர் எப்படி வைக்கிறாங்க, கருணாநிதி அவர்கள் நினைவு 100 பேருந்து நிற்கும் இடம். அப்படி அவர்களுக்கு 100 வருதான் நினைவு வருதான். அது அண்ணா சதுக்கத்துக்கு முன்னாடி தான் இருக்குது. அதை பேர் வைக்கணும்னா அண்ணா சதுக்கம் பேருந்து நிற்கும் இடம்னு வைக்கணும். அதுலேயும் கருணாநிதி அவர்கள் நினைவு பேருந்து நிற்கும் இடம் அப்படின்னு வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ணாவையே அவங்களுக்கு ரெண்டாம் பட்சமாகிட்டாங்க. அண்ணா தான் திமுகவே ஆரம்பித்தார். இப்போ அண்ணா பேர்லேயே தூக்கி போட்டால் இங்கே கருணாநிதி பேர் வைக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு தயாநிதி மாறன் இந்த மாதிரி செஞ்சோம்னா உதயநிதி ஸ்டாலின் நம்ம தாத்தாவுக்கு ஒரு ஃபண்டிலேருந்து கொடுக்குறாருன்னு பெருமைப்பட்டு 2024 எம்பி எலெக்ஷனுக்கு அப்பாட்ட சொல்லி சீட்டு வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இது குடும்ப அரசியல் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கே குடும்ப அரசியலை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் சும்மா ஒரு பேர் வச்சுட்டாங்கன்னு நினைக்காதீங்க. உதயநிதி ஸ்டாலின், தயாநிதி மாறன் இந்த குரூப்பு எப்படி ஒட்டி வராங்க, அதுக்கு பின்னாடி என்னென்ன கதைகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கருத்தை பதிவு செய்யணும். உங்களோட மேலான கருத்துக்களை பெருந்தோட வைக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.